இப்பொழுது நான் சொல்லப்போகிற விஷயத்தை நீங்கள் கொரோனா சிந்தனை என்பதாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது கடவுள் சிந்தனை என்பதாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எனக்கு மனதில் ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஏற்பட்டது. அதனை பகிர்ந்து கொள்ளவே இது, நம்மில் யாராவது கொரோனா வைரஸை பார்த்திருக்கிறோமா? இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இளைஞன் தான் பார்க்கிறவர்களையெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான், நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்பதாக. பலரால் பதில் சொல்ல முடியவில்லை, பலர் பார்த்ததில்லை என்பதாக சொன்னார்கள். ஆனால் ஒரு சில ஞானிகள் மட்டும் பார்த்திருக்கிறோம் என்பதாக சொன்னார்கள். அதிலும் ஒருவர், உன்னை நான் எப்படி காண்கிறேனோ அதைவிட தெளிவாகவே கடவுளை பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்பதாக சொன்னார். இன்றைக்கு கொரோனாவை நாம் யாருமே பார்க்காவிட்டாலும் கூட, பார்க்க முடியாவிட்டாலும் கூட அதை நம்புகிறோம். இந்த கொரோனா வைரஸை மைக்ரோஸ்கோப் மூலமாக மைக்ரோபயாலஜிஸ்ட் அவர்கள் வேண்டுமானால் பார்த்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இதில் இன்னொரு விஷயமும் கூட இப்பொழுது நமக்கு புலனாகிறது. இந்த கொரோனா வைரஸ் பாதித்தவர்கள் கூட கொரோனா வைரஸை பார்த்ததில்லை. ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதித்து இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கு கூட போதுமான கருவிகளும் இல்லை. அதை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளாக கண்டுபிடிக்க இயலவும் இல்லை. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் கொரோனா வைரஸை நம்புகிறோம், அதை பார்க்காமலேயே நம்புகிறோம். அது மட்டுமல்ல, கொரோனா வைரஸிற்கு வடிவம் உண்டா, வண்ணம் உண்டா, இந்த கேள்வியும் கூட என்னுள் எழுகிறது. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்திருக்கிறவர்கள் வேண்டுமானால் அது எந்த வடிவத்தில் இருக்கிறது என்பதாக ஓரளவிற்கு சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த நுண்ணிய, மிக 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 நுண்ணிய இந்த வைரஸை எந்த ஒரு வடிவத்திலும் கொண்டு வர இயலாது. ஆனாலும் கூட இது இந்த வடிவத்தில்தான் இருக்கிறது என்பதாக யாரோ ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் பார்த்துவிட்டு சொல்ல, அதை ஊடகங்களெல்லாம் செய்திகளாக்குகிற பொழுது அதற்கு வண்ணங்களும் கொடுத்து வடிவங்களும் கொடுக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் ஊடகங்களில் காண்கிற வடிவங்களில்தான், வண்ணங்களில்தான் அந்த வைரஸ் இருக்கிறதா என்பதும் கூட புரியவில்லை. ஆனால் கடவுளுக்கு பல வண்ணங்கள் உண்டு, கடவுளுக்கு பல வடிவங்கள் உண்டு என்றால் ஆயிரம் கேள்வி கேட்கிறோம். அதை நம்புவதற்கு நாம் தயாராக இல்லை. அது மட்டுமல்ல, இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து ஒருவர் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகிற நியமங்களில் கூட ஒருவர் சொன்ன மாதிரி இன்னொருவர் சொல்வதில்லை. ஒரு டாக்டர் அட்வைஸ் செய்கிற மாதிரி இன்னொரு டாக்டர் அட்வைஸ் செய்வதில்லை. இந்த கொரோனா பாதிப்பை பற்றியாகட்டும், அதிலிருந்து மீள்வதாகட்டும், அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதாக இருக்கட்டும், பலரும் பல வழிமுறைகளை சொல்கிறார்கள். ஒருவர் 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை கைகளை கழுவ வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவர் சானிடைசர் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவர் சோப்பை உபயோகிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படியெல்லாம் அந்த கைகளை கழுவ வேண்டும் என்பதை பற்றி டெமான்ஸ்ட்ரேஷன்கள் நடைபெறுகின்றன. இந்த கைகளை கழுவிக்கொள்பவர்களுக்கு நிச்சயமாகவே இந்த பாதிப்பு வராதா என்று கேட்டால் அதற்கும் கூட யாரும் துணிந்து பதில் சொல்ல காணோம். அதுபோலவே உங்களுடைய முகத்தில் கவசம் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். முகக்கவசம் அணிந்து கொண்டு விட்டால் நிச்சயமாக இது தாக்காதா
அந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஆனாலும் கூட எல்லோருமே பாதுகாப்பான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். நான் இந்த கொரோனா வைரஸ் நமக்கு புலப்படுத்தி இருக்கிற ஒரு பெரிய உண்மை என்பதாக கருதுவது, கடவுளை பற்றிய நம்முடைய நம்பிக்கையே இது பலப்படுத்தி இருக்கிறது என்பதுதான். கடவுளுக்கு வடிவம் உண்டா? கொரோனா வைரஸிற்கு இவ்வளவு வண்ணங்களும் வடிவங்களும் தந்து நீங்கள் அதை நம்ப முடியும் என்று சொன்னால், நிச்சயமாக கடவுளுக்கும் பல வண்ணங்களும் உண்டு, வடிவங்களும் உண்டு. அந்த கொரோனா வைரஸ் எவ்வளவு நுண்மையாக இருக்கிறதோ அந்த நுண்மையிலும் நுண்மையானவன் இறைவன். அனோரணியான் மகதோர் மகியான் என்பதாகத்தானே வேதம் சொல்லுகிறது. இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது அனோரணியான், அந்த அனோரணியான் என்று சொல்லுகிற பொழுது நுண்மையிலும் நுண்மையானவன். அந்த நுண்மையிலும் நுண்மையான ஒரு வைரஸ், அதனுடைய பாதிப்பில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை இன்றைய தினம் என்னவென்று சொன்னாக்க, கடவுளும் நுண்மையிலும் நுண்மையானவன், மகதோர் மகியான் உண்மையிலேயே பருமையிலும் மிக பருமையானவன். அப்படி பார்க்கிற பொழுது இதனுடைய பாதிப்புகளை பார்த்தால், இவ்வளவு நுண்ணிய ஒரு வைரஸ் இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த முடியுமா? மகதோர் மகியான், அதனுடைய வலிமை புரிகிறது அல்லவா, நுண்மையும் புரிகிறது, அதனுடைய மகத்தான வலிமையும் புரிகிறது. இறைவனும் அப்படிப்பட்டவன் தான், நுண்மையிலும் நுண்மையானவன், அதே நேரத்தில் வன்மையிலும் வன்மையானவன், வலிவானவன், மிகவும் வலிவானவன். ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன்ட், இந்த வார்த்தைகளையெல்லாம் இறைவனுக்கு சொல்வோமே, அதையெல்லாம் இவற்றை வெறும் வார்த்தைகளாக நம்பி பல பேர்கள் நம்பாமலே இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன்ட், ஆம்னி பொட்டன்ட், அப்படிப்பட்ட ஒரு வைரஸ் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற பொழுது, நிச்சயமாக இந்த இறைவனை பற்றிய சிந்தனையும் கூட நிச்சயமாக நாம் நம்பித்தான் ஆக வேண்டும், அதை உணர்ந்துதான் ஆக வேண்டும். இந்த கொரோனா வைரஸை நாம் பார்க்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா, அதன் பாதிப்புகளை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா, அதை பற்றிய பேச்சுகள், அதை பற்றிய பிரச்சாரங்கள், அதன் மூலமாகவே நம்மில் எத்தனை உணர்வுகள் கடந்த 2-3 வாரங்களில் நம்முடைய மனங்களிலே எழுந்திருக்கின்றன. காலம் காலமாகவே இறைவனை பற்றிய உண்மையும் கூட இந்த டாக்டர்கள் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகளை பற்றி எப்படி பல்வேறு விதமாக சொல்கிறார்களோ, அடிப்படையில் ஒரு உண்மை இருக்கிறது எல்லாவற்றிலும், ஆனாலும் கூட அவர்கள் சொல்லுகிற விதங்களிலே பலவிதமான விஷயங்கள், ஒருவர் சொல்வதை இன்னொருவர் சொல்வதில்லை, ஒருவர் சொன்ன மாதிரியே இன்னொருவர் சொல்வதில்லை, ஆனால் எல்லாவற்றிலும் சத்தியம் இருக்கிறது என்று நம்புகிறோம். அடிப்படையான ஒரு சத்தியம், ஏகம் சத் விப்ரா பகுதாவதந்தி. இந்த உபநிஷத வாக்கியத்தை, இந்த வேத வாக்கியத்தை கொரோனா வைரஸ் எவ்வளவு நிரூபித்து விட்டது பாருங்கள். ஏகம் சத், கொரோனா இருப்பது உண்மை, விப்ரா பகுதாவதந்தி. அறிஞர்கள், டாக்டர்கள், மைக்ரோபயாலஜிஸ்டுகள், இவர்கள் எல்லோரும் அவரவர்கள் உணர்ந்து கொண்ட மாதிரி, அவரவர்களுக்கு புரிந்து கொண்ட மாதிரி அவரவர்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், உண்மைகளை நமக்கு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த கொரோனா வைரஸ் அது எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதோ, அந்த பாதிப்புகளை வைத்து அந்த உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் நம்மில் யாருமே பார்த்ததில்லை, பார்க்கவும் இயலாது, பார்க்க போவதும் இல்லை. ஆனால் இது கடந்து போகும். ஆனால் கடவுள் நிலையானவர், கடவுள் சத்தியம், கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர், உள்ளேயும் வெளியேயும் இருப்பவர், நுண்மையிலும் நுண்மையானவர், பருமையிலும் பருமையானவர். இந்த சத்தியத்தை உணர்த்தத்தான் இந்த கொரோனா வைரஸ் பரவியதோ என்னவோ.
இதுவும் இறைவனுடைய சித்தம்தானே.